Hi Makkale, welcome to Travel with Yasar. உங்களை பொண்ணான வாயால கதைக்க மாட்டீங்களா? வெல்கம் டு ட்ராவல் வித் யாசர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு போற ஒரு புதிய வீடியோல உங்களை சந்திக்க போறோம். இந்த வீடியோல என்னத்தை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா, வேற ஒண்ணும் இல்ல, ஜீவா மாதுளை தோட்டம். இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, மிருசுவில் இருக்குது. ஏனைன் ரோட்ல நீங்க யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கிற மாதிரியான அந்த திசையில வந்தீங்கன்னு சொன்னா, மிருசுவில் அமைந்திருக்கக்கூடிய ஆர்மி கேம்ப் முடியும் போது ஒரு முடிவு எல்லைக்கு முன்னுக்கு ரயில்வே கிராஸ் ஒன்று இருக்கு. அந்த கிராஸால அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா, நேருக்கு வந்து அதுக்கு அப்புறம் லெப்ட் ரைட் எல்லாம் எடுக்கணும். அது நீங்க வேற கண்டக்ட் பண்ணி வந்து சேருவோம் அப்படின்னு சொல்லி சுடுகாடெல்லாம் தாண்டிதான் இந்த இடத்துக்கு வந்து உள்ளுக்குள்ள போய் பார்த்தா, அப்பப்பா வேற லெவல்ல எல்லாமே காய்ச்சி குலுங்கிருந்தது. அது அப்படியே நாங்க பார்த்து ரசிக்காம ருசிச்சு விட்டு வந்தோம். அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரியே தெரியும். ஜீவா மாதுளை தோட்டத்தினுடைய உரிமையாளரை சந்திக்க போறோம். அவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் அப்படியே வருடி எடுக்க போறோம், உருவி எடுக்க போறோம் சொல்ல போறோம். இப்ப வாங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். தம்பி. வணக்கம் தம்பி. உங்களோட பேர் சொல்லுங்க. நீங்க பேர் வந்து நடராஜா காஞ்சீவன். நாங்கள் வந்து எங்களோட ஊர் வந்து விடத்தப்பட, எங்களோட தோட்டம் வந்து யாழ்ப்பாணத்துல மிருசுவில்ல கரம்பகம் பிரதேசத்துல அமைஞ்சிருக்குது. கொடிகாமத்துக்கு அண்மையாக இருக்குது. கொடிகாமத்துக்கு அண்மையான கிட்டத்தட்ட நாங்க சொல்லிட்டு அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்ற லொகேஷனை சொல்லிட்டு உங்களை வாயால சொல்லும் போது இன்னும் சிறப்பு தானே. சரி, இந்த மாதுளம் தோட்டம் வைக்கும் போது உங்களுக்கான உணர்வு, அதாவது இந்த தோட்டத்தை நாங்க இப்படி வைக்கணும் இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி இந்த உணர்வு எப்பயில இருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு? அல்லது நீங்க சின்ன பிள்ளையில இருந்து நீங்க விவசாயம் தான் விரும்பியா செய்யறீங்க? விவசாயம் விரும்பி நான் வந்து விவசாயத்தின் மேலே எனக்கு அதிக விருப்பம். நான் சின்னல இருந்து விவசாய குடும்பம் தான். நாங்கள் எனக்கு வந்து விவசாயம் செய்யணும்ன்றதுல நிறைய விருப்பம். அதுலயும் இப்படியான வித்தியாசமான தோட்டங்கள் ஏதாவது செய்ய வேணும்னு சொல்லி ஆசை. 2010 இந்த மாதுளை தோட்டம் வந்து சொல்லாங்க, நான் வைக்க வேணும்னு சொல்லி ஆசை வச்சுனா அப்பேக்கு வந்து இப்படி இந்த பதிகண்டுகள் வந்து எங்களை நாட்டில் பெற்றுக்கொள்றதுக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போ அதால் இப்போதான் எங்களுக்கு அந்த கண்டுகள் கிடைச்சி 2020 இப்போ நாங்கள் அதை செய்து முழுமையான விளைச்சலுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ காலம் இருக்கு? இப்போ ஆரம்பிச்சு அதாவது இந்த கண் நடவு செய்து 22 ஆயிடுச்சு. 22 இந்த மாதுளையோட ஈல்ட் அதாவது விளைச்சல் வர்றதுக்கே 22 தேவையா? 22 தேவையா? ரைட். ஓகே. இந்த கண்டு எல்லாம் வந்து எங்கேருந்து எடுக்கிறீங்க? நாங்கள் இந்த கண்டுகள் வந்து இலங்கையில் உத்தளத்தில் கிரீன்லாங்கா பாம்புலேருந்து அந்த மற்றபடி நீங்கள் வேற யாக்கள்கிட்ட வேண்டி வச்சிங்கன்னா அப்படி வராது. இந்த ரெட் ஏஞ்சல் புத்தளத்தில் கிரீன்லாங்கா பாம்பெல்லாம் செய்கிறாங்க. அவங்கள்ட்ட முகவர் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்கள்ட்ட வேண்டி இந்த கண்டுகளை நீங்கள் நடுவு செய்யலாம். சரி, அப்படி வாங்க முடியாத ஆக்கள் அதாவது யாழ்ப்பாணத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க கிட்ட வாங்கலாம். ஓ இல்லை, இந்த கண்டுகளை நீங்கள் எங்கள்ட தூரத்துலேயும் வந்து வேண்டியலும். நாங்களும் புத்தளம் கிரீன்லாங்கா பாம்பிலேருந்தால் நடத்திங்க போகிறது தூரமாக தானே இருக்கும். யாழ்ப்பாணத்துலேருந்து புத்தளம் வந்து கண்டு காண்டி போய் எடுக்கிறவங்க 1, 2, 3 அப்படி வாங்குறவங்க உங்கள்ட்டே வாங்க. எங்கள்ட்டையும் வேண்டலாம், அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களை அங்கே வேணிலும் அவங்கள்ட வேணிலும் இங்கே வந்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் அந்த கண்டங்கள்ட்ட எடுத்துக்கொள்ள இந்த நடுகையிலேருந்து அறுபடை வரைக்கும் ஒரு ஆரம்ப விளக்கமாக சில விஷயங்களை சொல்லி கொடுப்போம். அப்படி இது எப்படி செய்கிறேன்னு தெரியாமல் நீங்கள் இந்த கண்டுகளை கொண்டு போய் வச்சு கண்டிப்பாக அப்படி விளைச்சலுக்கு வர வைக்க மாட்டீங்க. நீங்கள் இந்த கண்டு எங்கே வேண்டுறீங்கன்னாலும் இந்த கண்டுபடி செய்கிறன்றத புத்தளம் கிரீன்லாங்கா பாம்பிலையோ எல்லாம் தோட்டம் வச்சிருக்கிறவங்களே அதை அதை கேட்டு அப்படி செய்கிறேன்னு கேட்டு அது அது அதுபடி செய்தீங்கன்னா தான் உங்களால் அப்படி ஒரு விளைச்சலுக்கு வர வைக்க இருக்கு. மாதுளம் பழத்துல ஸ்பெஷலா என்ன இருக்கு? இப்ப யாழ்ப்பாணத்திலேயே நிறைய பேர் வந்து தேடி வாங்க வராங்க தானே, நீங்களும் பெரிய பெரிய கடைகளுக்கு எல்லாம் வந்து தேவை. இந்த மாதுளை வந்து எப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்தியாவில வந்து 36 பிறகுதான் காய்க்க வைப்போம். நாங்கள் வந்து இலங்கையில 14 காய்க்க வைக்கிறோம்.
ஆனால் அவங்க வந்து என்னத்துக்கு 36 மாசத்துல காய்க்க வைக்கணும்னா அவங்களுக்கு முதல் வருஷமே அந்த நல்ல சைஸுக்கு நல்ல குவாலிட்டிக்கும் வர வேணும். எங்களுக்கு ஆக பெரிய குவாலிட்டிக்கு முதல் வருஷத்துல வர வேணும், அளவான குவாலிட்டிக்கு வந்தாலே போதும். ஆனா குவாலிட்டி நான் சொல்ல சைஸ் சைஸ் அதுக்குள்ள இருக்கிற முத்துண்ட தரம் வந்து இந்தியன் பழத்தின தரத்தை விட உங்கள்கிட்ட நல்லா இருக்கும். வேண்டி சாப்பிட்டவங்களுக்கும் தெரியும், ஆனா நீங்க வேண்டி தெரியும் நாங்க சாப்பிட்டு பாத்தீங்கனாலும் தெரியும். அதால எங்களுக்கு மத்திய எங்கட நாட்டிலேயே வேண்டாங்க இயற்கையாயே மரத்திலேருந்து நிறைய வேண்டி சாப்பிடுங்க, அவங்களுக்கு அவ்வளவு திருப்தி உண்டு. அவ்வளவு வித்தியாசமா டேஸ்ட்டும் இருக்கு, நீங்க சாப்பிட்டு பாத்துருக்கீங்க தெரியும். நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம், என்னுடைய நண்பர் சாப்பிட்டாரு. உள்ளுக்குள்ள அப்படி வெட்டும் போதே தெரியுது, சாடியா வெட்டுப்பட்டு அதுல இருந்து திரவம் வந்து வழியால வரவே ரத்தம் வந்த மாதிரி இருந்துச்சு. என்னோட ஒரு நண்பர் வந்திருந்தாரு, அவரு வந்த நேரத்துல இருந்து போனை தான் பாத்துட்டு இருக்காரு. பாருங்க, இவரை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு படத்துல பார்த்த ஒரு ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ரிஃப்கி முகத்தை காட்டுங்க. உங்களை பொண்ணான வாயால கதைக்க மாட்டீங்களா? இல்ல சொல்லிட்டாரு யாசர், பேச மாட்டேன் சொல்லி நான் பேச மாட்டேன் வீடியோ எடுத்து. அப்படியா? இந்த ஜீவனோட தான் வந்தேன். இப்போ வந்து மரத்துல மாதுளை மரத்துல இருந்து பழத்தை புடுங்கி அப்படி வெட்டி காட்ட போறோம். இப்ப அண்ணாதான் அவர் வந்து தொடங்க போறாரு, அப்படி பாருங்க வீடியோ. அடா அடா அட பாத்தீங்களா, பார்க்கும்போது தெரியுது அவங்களுக்கு சிவப்பு கலர்ல தெரியும். அப்படியே ரைட் ரைட் முத்தாட்டினா அப்படி உதிர்ற மாதிரி இருக்குது. அப்படியே சாப்பிட்டு பார்க்க போறோம் நாங்க, பாப்போம். நல்லா இருக்கு, அதாவது புளியுண்டுமே இல்லாம இனிப்பா நல்லா இருக்குது. இதுல ஸ்பெஷல் இப்ப இப்பதான் எனக்கு தெரியுது, இதுல ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வித்து இருக்கு தானே, அது கடிக்கும் போதும் சாஃப்டா இருக்கு. வளமையாவே மாதுளம் பழம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கு கடிக்கும் போது. இது வந்து அதுக்குரிய இனம்தான், ஹைபிரிட் இனம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவிலே தான் செய்யறாங்க, நல்லா இருக்குது, இனிப்பா இருக்குது. அந்த சின்ன வயசுல எல்லாம் பார்த்தோம்னா இப்படி நசிச்சால் சாரி ரெட் கலர்ல வந்து பாயிர அந்த ஒரு காயுண்டு இருக்கு, அது மாதிரி தான் அதே கலர்லாம் இருக்குது. இது நல்லா இருக்கு, இனிப்பா இருக்குது. அப்படியே இதா பாருங்க. நீர்ப்பாசன முறை அப்படி ஒன்று இல்லை, நீர்ப்பாசனம் நாங்கள் சொட்டு நீர் பாசனம் செய்திருக்கிறோம். சொட்டு நீர் பாசனம் கண்டேன் கேட்போம்னு நினைச்சேன். அதான் தாங்களுக்கு நீர் வைக்கிறதுக்குரிய நேரங்கள் செலவுகள் எல்லாம் மிச்சம்தான். மிச்சமா போட்டுட்டு நாங்கள் எப்படி செய்யக்கலாம், முடிஞ்ச அளவு நவீனமயமாக்கல் முறையில் நாங்கள் செய்த மண்டா தான் எங்களுக்கு லாபம். கூடுதலாக மிஷினர்களையும் பாவிக்க வேணும், நீர் வைக்கிற கூலியாக்கள் செலவுகளையும் நாங்கள் குறைச்சிக்கொள்ள வேணும். இப்பதான் நான் பார்த்துருக்குறேன், இனிமே தான் பார்ப்பேன் காளியோட ஆட்டத்தை அப்படின்னு மாதிரி சொல்றாரு. கண்டிப்பா உங்களுடைய இந்த வளர்ச்சி இன்னும் 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 மேல போகணும். நான் மட்டும் செய்யணும்ன்ற எண்ணம் இல்லை, வடக்குல நிறைய பேர் இதை செய்ய வேணும். அதனால இந்த மாதத்தை அப்படி செய்யறது எல்லாம் நாங்கள் முழுமையாக சொல்லி கொடுக்குறோம், எங்களை தோட்டத்தை பார்க்கறதுக்கு அனுமதிச்சிருக்கிறோம். இந்த மாதுளை வந்து அங்கண்ட வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் உள்ள இயற்கின்ற சூழல்லாம் சிறப்பாக வாழக்கூடிய சூழல் இருக்குது. அதனால நீங்கள் எத்தனை பேர் வேணும்னாலும் இந்த மாதுளை சிகை செய்து மிகப்பெரிய வருமானத்தை பெற்றுக்கொள்ள. கண்டிப்பா இந்த மனசு இருக்கிறதால தான் மாதுளம் பழம் இவ்வளவு டேஸ்டா இருக்குது. அதாவது எங்களுக்கு தெரிஞ்சு இலங்கையில அந்த புத்தளத்தை தாண்டி யாழ்ப்பாணத்துல இவ்வளவு மாதுளம் பழம் ருசியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் கிடைக்குது அப்படின்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல இங்கேதான் நான் சொல்லுறேன், ஜீவன் மாதுளை தோட்டத்துலதான். ஜீவா ஜீவா மாதுளை தோட்டம், ஜீவன் மாறி சொல்லிட்டேன், ஜீவா மாதுளை தோட்டம் அருமையா இருக்குது. சில டெக்னிக்கல் வந்து அவரா சிலது வந்து கிரியேட் பண்ணிருக்கிறாரு, இன்னும் டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் கொண்டுவரப்படுறாருன்னு சொல்றார். விவசாயத்தை நாங்க வந்து போற்றுவோம் என்று சொல்லிட்டு அப்படியே வீடியோ முடிக்க போறோம். மற்றொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல நான் என்றும் உங்கள் அன்பின் முகமது யாசர். வணக்கம் நேயர்களே, பாய். இதுபோன்ற வீடியோக்களை முழுமையாக பார்ப்பதற்கு ட்ராவல் வித் யாசர் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உள்நுழையுங்கள்.